ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருத்ரப்ரியா என்டர்டைன்மெண்ட். இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சுவையான முட்டைக்கோஸ் பொரியல். அது எப்படி செய்யலாங்கிறத வாங்க போய் பார்க்கலாம். ஒரு கடாயி வச்சுருக்கேன், தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காயட்டும், வச்சு கடுகு உளுந்து பொரியட்டும், வச்சு சிறிதளவு சீரகம் பொரியட்டும், வச்சு 2 டீஸ்பூன் அளவு குழம்பு கலப்பருப்பு பொரியட்டும். பொரிஞ்சிருச்சு. பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் சிறுசு அறுத்து வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். 4 பச்சை மிளகா பொடிசு அறுத்து வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். கருவேப்பிலை சிறிதளவு, இஞ்சி பூண்டு பொடிசு அறுத்து வச்சுருக்கேன், வதக்கிடலாம். நல்லா வதங்கிருச்சு. முட்டைக்கோஸ் பொரியலுக்கு வெங்காயம் நல்லா வதங்கினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது முட்டைக்கோஸு உள்ளே போட்டுக்கலாம். போட்டுட்டு உங்கள்கிட்ட போட்டுக்கிட்டாச்சு. 1/2 கிலோ முட்டைக்கோஸ் அளவு தான் எல்லாம் சொல்லியிருக்கேன். இப்போ கிண்டிக்கிடலாம். கிண்டி விட்டாச்சு. தேவையான அளவு சால்ட்டு, சிறிதளவு மஞ்சள்தூள் இதெல்லாம் கிண்டி விட்டாச்சு. ஒரு சிறிதளவு, அதாவது 1/2 மடக்கு தண்ணி மட்டும் தெளிச்சுக்கலாம். கிண்டி விட்டாச்சு. முட்டைக்கோஸை வந்து ரொம்ப நேரம் வேக வைக்காதீங்க, நல்லா இருக்காது. 1/4 வேக்காடு ஆனோடனே நம்ம பார்க்கலாம். இப்போது மூடி வச்சுக்கலாம். 1/4 வேக்காடு வெந்துருச்சு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம இந்த நேரம் தேங்காய் பூ போட்டுக்கலாம். தேங்காய் பூ வந்து 1 சில்லு அளவு தான் துருவி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். இந்த சூட்டிலே நம்ம தேங்காவை நல்லா கிண்டிக்கிடலாம். பாருங்கள், நம்ம இந்த சூட்டில் கிண்ணா தான் நல்லது. நம்ம அடுப்பு பற்ற வச்சுட்டே நம்ம கிண்ணோம்னா, அதாவது இதில் இருக்கிற எண்ணெய் வந்து இறங்கிடும், தேங்காவில் இருக்கிற எண்ணெய். அப்போ கொழுப்பு சேர்த்து நம்மளுக்கு அந்த சூட்லேயே நம்ம கிண்டாமே போதும். இப்போ முட்டைக்கோஸ் பொரியல் தயாராகிடுச்சு. இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆளுங்கிற பெல்லில் டிக் பண்ணிடுங்க. அப்படி பண்ணிங்கன்னா தான் அக்காவோட வீடியோ, ஒவ்வொரு வீடியோ உங்களால் பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.